ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு கிரிக்ஸ் மூணு இன்னைக்கு நம்ம இந்த ரிவியூ பார்க்க போறனு கேட்டீங்கன்னா வால்டர் வீரய இந்த ரிவ்யூல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுக்கு ஷேர் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம் வால்டர் வீரையா டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீல தெலுங்குல ரிலீஸ் இருக்க கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்சன் மூவி இந்த மூவில யார் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சிரஞ்சீவி ரவி தேஜன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க இந்த மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் மிகப்பெரிய கிரிமினலாக இருக்கக்கூடியவன பிளைன்ல கூட்டிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் பிளைன் கிராஷ் நடக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல தங்க வைக்கலாம்னு சொல்லி முடிவு எடுத்து கூட்டிட்டு போறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் தப்பிச்சு மலேசியாவுக்கு போயிடுறான் போனவனா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தேடி கண்டுபிடிக்கலாம் பட் போலீஸ் ஆபீசரால பிடிக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை விட மிகப்பெரிய ஒரு டானா இருக்கக்கூடிய வால்டர் வீரய்யாவை தேடி போறாங்க வால்டர் வீரய்யா அந்த இன்டர்நேஷனல் கிரிமினல்ல பிடிச்சாரா இல்லையா அவருக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன போலீஸ் எதுக்கு வால்டர் வீரய்யாவோட உதவியை தேடி போறாங்க இது இதுக்கும் ஒரு ரவி தேஜாவுக்கும் என்ன சம்மந்தம் சிரஞ்சீவிக்கும் ஒரு ரவி இருக்கக்கூடிய எமோஷனல் பாண்டிங் என்னங்கிறதுல இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க வீக்கெண்டில் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜ் கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் மூவிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இந்த மூவில இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பத்திர ஃபோர்ஸ் பாசிட்டிவ் பெர்ஃபார்மென்ஸ் தான் சரிஞ்சவிகாரும் பிரிச்சு மேஞ்சிருக்காருன்னு சொல்லுவேன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு ரவி தேஜா அண்ட் அவரோட ரெண்டு பேரோட காம்போ பார்த்தீங்கன்னா செம்மைய மூவியில் க்ளிக் அவுட் ஆயிருக்கு ரெண்டு பேருமே காமெடி அண்ட் எமோஷன் போஷன்ல மெரக்டிவிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் அதுவே இந்த மூவிக்கு ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டாக அமைஞ்சிருக்கு அவங்களோட ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கொண்டாடுவிங்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் மூவி தான் இது இந்தமையோட செகண்ட் பாஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பேக் ஸ்கோரிங் அண்ட் சாங்ஸ் எல்லாமே சூப்பரசிவா டிஎஸ்பி போட்டுருக்காரு செம்மையாகவே கிளிக் அவுட் கமர்ஷியல் மாஸ் மசாலா மூவிக்கு என்ன தேவைங்கறது பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காருன்னு சொல்லவே சினிமோகிராஃபி கலர்ஃபுல்லாக விஷுவலாக செம்மையாக இருந்ததுனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஸ்டோரி அந்த அந்தளவு இம்ப்ரூவ் இல்லாத மாதிரி தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணால் ரொம்ப ஆவரேஜ் அவுட் அவுடேட்டட் கமர்ஷியல் மாசு மசாலா ஸ்டோரி தான் இங்கேயுமே எடுத்து நிறைய பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் அந்த அந்தளவு இன்ட்ரெஸ்ட்டிங்காக என்கேஜிங்கா இல்லாத மாதிரி தான் எனக்கு பர்சனாக ஃபீல் பண்ணுச்சு ரெண்டே முக்கால் மணி நேரம் இருக்க படத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரெண்டே கால மணி நேரத்துக்குள்ள ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா வாச்சும் இன்னும் என்கேஜிங்காக இருக்குங்கிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன் நீங்களும் அதே நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரியோட ஸ்க்ரீன் பே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகேவா டீசென்ட்டாக இருந்துச்சு செகண்ட் ஆஃப் சூப்பராக இம்ப்ரூவாக நீட்டாக இருந்துச்சு கிளைமேக்ஸுமே ஓகேவா தான் இருந்துச்சு ஒரு கமர்ஷியல் மாஸ் மசாலா மூவில கண்டிப்பா லாஜிக் பார்க்காதீங்கன்னு தான் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதுவும் இந்த மூவி பார்த்துறவே பார்த்துறாதீங்க ஏன்னா தெலுங்குல ரிலீஸ் ஆனால் வீரசிம்மா ரெட்டிக்கு இந்த மூவி டென் டைம்ஸ் பெட்டரா இருந்த மாதிரி தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணி நீங்களும் அதே நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இந்த மூவியில் ஹைலைட் அண்ட் நோட்டபிள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்ஷன் சிகன்ஸ் அந்த ஹியூமர் போஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இம்ப்ரூவாக க்ளிக் அவுட் ஆயிருக்கு எமோஷன்ஸ் இன்னும் பெட்டரா பண்ணி தான் நடந்திருக்குங்கிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன் இந்த மூவில மூவியில் இருக்கிற சின்ன சின்ன ட்ராபிக்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரி இன்னும் பெட்டரான நரேஷனாக நரேட் பண்ணி தான் நடந்திருக்குங்கிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன் ஸ்க்ரீன் பே அந்த இன்ட்ரெஸ்ட்டாக என்கேஜிங்காக இல்லாமல் போனதுக்கு முக்கியமான என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஸ்லோனஸை மட்டும் இவங்க ஓவர் கம் பண்ணி வந்திருக்கலாம் எமோஷன் எந்த ஒரு இடத்துலயும் ப்ராப்பராக கிளிக் அவுட் ஆகல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தாலும் அவ்வளோ இம்ப்ரெசிவாக இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லாமல் போனது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டை தான் தந்திருக்கு ஏன்னா இதுவும் பிரிடிக்கபிள் தெலுங்கு சினிமா ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் மாஸ் மசாலா மூவி அதே ஆறு பாட்டு நாலு ஃபைட் ரெண்டு ரொமான்ஸ் ரெண்டு காமெடி ரெண்டு எமோஷன் கலந்து கட்டி கொடுத்த கமர்ஷியல் மாஸ் மசாலா மூவிங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க நிறைய இடத்துல சாங்ஸ் ஸ்பீட் பிரேக்கரா தான் இந்த மூவிக்கு அமைஞ்சிருக்குங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க வீக்கெண்டில் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஏன்னா ஆவரேஜ் கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் மூவி தான் இந்த வால்டர் வீரையா சிரஞ்சவி அண்ட் ரவி தேஜா ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த வால்டர் வீரையா மூவிக்கு நம்ம தற்கு ரேட்டிங் அளவுக்கு கேட்டீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ அவுட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் சப்போர்ட் பண்ணி வீடியோ பண்ணுங்க நம்ம ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும் பை சி